ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்பரி யூகே. இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது வந்து ஒரு ஃப்ளேவர்ட் ப்ரெட்டுன்னு கூட சொல்லலாம், சீஸ் அண்ட் அனியன்ஸ் வேர்ல்ஸ். இங்கே வந்து பேக்கரியில் வந்து இது பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் வீட்டில் ட்ரை பண்ணேன். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, நான் வந்து 3 கப்பு ஃப்ளவர் எடுத்திருக்கேன். மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார், எது வேணால் எடுக்கலாம். நான் வந்து பிரெட் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். பிரெட் ஃப்ளவர் வந்து ஹை இன் ப்ரோட்டீனாக இருக்கிறதுனால உங்களுக்கு க்ளூட்டன் நிறையா இருக்கும், ஸோ நல்லா பஃபியாக வர்றதுனால நான் பிரெட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அது கிடைக்காட்டி நீங்கள் வந்து மைதாலேயே எடுக்கலாம். இதில் வந்துட்டு 1 கப் மெஷர்மெண்ட்டில் 3 கப் எடுத்திருக்கேன், 250 ml இதோடைய மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறமா 4 வெங்காயம் வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சீஸு, மெச்சூர் செடார் சீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இதோட பார்ஸ்லி சேர்க்க போகிறேன். பார்சலோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நிறைய சேர்க்கலாம், இல்லாட்டி கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா 1 tablespoon பட்டர், 2 tablespoon சுகர், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, அப்புறம் ரெடிமேட் ஈஸ்ட். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்து ப்ளூம் பண்ண வைப்போம். அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஈஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு நான் வந்து லூக் வார்ம், கொஞ்சம் வெதுவெதுப்பான ஒரு சூட்டுக்கு வந்துட்டு பாலையும் தண்ணியும் சூட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக ஊற்றிட்டிங்கன்னா ஈஸ்ட் வந்து செத்து போயிடும், ஸோ நீங்கள் வந்து அப்படி போடக்கூடாது. அதனால் லூக் வார்ம், ரொம்ப கைக்கு இதமான ஒரு சூட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் சக்கரை கலந்துக்கணும் நம்ம. அது கூட வந்து கொஞ்சம் சக்கரை போட்டிங்கன்னா ஈஸ்ட் வந்து க்ரோ ஆகும் ஸ்பீடாக. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 minutes கழித்து நம்ம மாவோடு சேர்ந்து இதை கலந்துடலாம். இப்போ வந்து அந்த சீஸ் அண்ட் அனியன் மிக்ஸை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தில் வந்து பார்ஸ்லியை ஃபஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் அந்த பார்ஸ்லியோட லீவ்ஸ் மட்டும் எடுத்து அந்த தண்டை நான் போடலை. தண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு விருப்பமான நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெறும் அந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸையும் இதில் வந்து கலந்துக்கலாம். இப்போ 10 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லா ப்ளூம் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாவில் வந்துட்டு நம்ம முட்டையை சேர்த்துடலாம். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, முட்டை, அப்புறம் சுகர், மீதி இருக்க அந்த 2 tablespoonல் கொஞ்சம் ஈஸ்டில் சேர்த்தோம், மீதி இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டர், அப்புறம் கொஞ்சம் உப்பு. முட்டையில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். ஸோ ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஈஸ்ட் மிக்சரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஈஸ்ட் மிக்சரை இதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கணும்னு இல்லை, மேக்ஸிமம் இந்த தண்ணி வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ மேபி கொஞ்சம் வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணியோ இல்லை பாலோ தெளிச்சிக்கலாம் மேலே. எந்த லிக்விடுமே எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்கலை. அந்த 200 ml தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கையில் வந்து வெண்ணெயோ எண்ணெயோ எது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மிக்சரை வந்து நல்லா நீட் பண்ணணும். நல்லா மாவு ஃபுல்லாக வந்துட்டு இந்த க்ளூட்டன்லாம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து மாவை பிசையணும். ஒரு 10 minutes ஆச்சு ஆகும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த பிரெட் வந்து சாஃப்டாக காய்க்கும், நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். இப்போ வந்து நல்லா இதை வந்து பிசைஞ்சிட்டு நம்ம வந்து இதை ரைஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வைக்கலாம், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா நீட் பண்ணிட்டோம் இதை. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து இதை நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். ஃபஸ்ட்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமே நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நீட் பண்ணிட்டோம்னா, பிசைஞ்சிட்டோம்னா, அதுக்கப்புறமா வந்து செகண்ட் டைமில் வந்துட்டு நம்ம அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு.
ஸோ அதனால் ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல மாவு வந்து நீட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சிட்டு என்ன எப்படி ரைஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு நமக்கு. இந்த மாவு பார்த்திங்கன்னா டபுள் ட்ரிபிள் சைஸ் வந்து நமக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் அந்த ஏரெல்லாம் அப்படியே ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு இனிமேல் நீங்கள் வந்து மாவு ப்ரெஷர் கொடுத்து பிசைய வேண்டாம். சும்மா ஜஸ்ட் இந்த ஏரை ரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் சர்ஃபேஸில் நீங்கள் எதில் சப்பாத்தி போடுறீங்களோ அதில் வந்துட்டு கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஃப்ளவரும் இதுக்கு நீங்கள் மேலே எடுக்க வேண்டாம், சும்மா லைட்டாக டஸ்ட் பண்ண போதும். பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். நீங்கள் ரொம்ப ஏர் இதில் ரிலீஸ் பண்ணாமல் நம்ம வந்து இதை மேலே தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி கையில் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை ரோலிங் பின் வச்சு பண்ணாலும் ஓகே. கையில் ப்ரெஸ் பண்ணாலும் இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால மாவு எப்படி போகும், இல்லை ரோலிங் பின் வச்சோம் நீங்கள் வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு தேய்ச்சிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா பெருசாக இதை திரட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் போட்டு அதுக்கப்புறம் மடக்கிடுவேன். இது மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பண்ணிவிட்டு ரொம்ப தின்னவும் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த திக்னஸ் இருக்க மாதிரி பண்ண போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த ஃபில்லிங்கை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக இதை வந்து இப்படி ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ரோல் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை புல் பண்ணி நம்ம வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பண்ண போகிறோம். இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். நான் பேக் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு தவா மாதிரி இதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். உங்ககிட்ட பேக்கிங் ட்ரே இருந்தாலும் சரி, இது வந்து ரவுண்டாக இருக்கிறதுனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும் நீங்கள் ரோல் பண்ணதுனால, அதனால் கொஞ்சம் இதை அப்படியே தின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸை நம்ம வந்து வெட்ட ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துச்சு இந்த மாதிரி கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு இப்போ சின்னதாக இருக்கும், திருப்பி வந்து ப்ளூம் ஆகி நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து திருப்பி ஒரு 30 minutes வச்சுட்டு இதை ப்ளூம் பண்ண வைக்கலாம். அப்போ வந்துட்டு நல்ல பெரிய ரோல்ஸ் மாதிரி கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் 30 minutes முடிச்சுட்டு இப்போவே நீங்கள் வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணுங்கள்.
ஹையில் வந்து 175. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் அன் ஹவர் இதை ப்ளூம் பண்ண வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் தி சைஸ் ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக எக் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எக் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு எக் இங்கே எடுத்திருக்கேன், ஒரு முட்டை ஃபுல்லாக, மஞ்சக்கரவும் வெள்ளக்கரவும் சேர்த்து. இது கூட வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எக் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து ஒரு 15 to 20 minutes நீங்கள் வந்துட்டு 175 degrees centigrade பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி சாஃப்டான ஒரு சீஸ் அண்ட் ஆனியன்ஸ் வேர்ல் வந்து ரெடி ஆகும். இப்போ 20 minutes கழித்து அவன்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 10 minutes நான் ரெஸ்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அப்படியே ஆர்டுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு காமிக்கிற எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சீஸு அனியன் நல்லா வெந்திருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்டீங்க. ஸோ இது வந்து டீ டைம் ஸ்நாக்காகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ கூட சாப்பிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.